தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாநகர் போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ள செய்தி, மதுரை முக்கிய வீதிகளில் பொதுமக்கள் எளிதாக வந்து செல்லும் வகையில் சரக்கு வாகன போக்குவரத்து தற்காலிகமாக மாற்றியமைக்கப்படுகிறது. அதன்படி நவம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் இலகு ரக வாகனங்கள் மதியம் 12:30 முதல் 3:30 வரை மற்றும் இரவு 10 முதல் காலை 8 வரை ஆகிய நேரங்களில் மட்டுமே கீழமாரட் வீதி, 4 மாசி வீதிகள், 4 ஆவணி மூல வீதிகள் ஆகிய சாலைகளில் சரக்குகளை ஏற்றி இறக்க அனுமதிக்கப்படும். அதேபோல் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று பகல் நேரத்தில் மதுரை நகருக்குள் மஹால் ரோட், கீழமாரட் வீதி, 4 மாசி வீதிகள் மற்றும் 4 ஆவணி மூல வீதிகளில் இலகு ரக சரக்கு வாகனங்கள் உட்பட எந்த ஒரு சரக்கு வாகனங்களும் அனுமதி கிடையாது. மேலும் பைபாஸ் சாலை, காமராஜர் சாலை, அண்ணா நகர் 80 அடி ரோடு, KK நகர் 80 அடி ரோடு, அழகர் கோவில் சாலையில் 3 மாவடி சந்திப்பு, புதுநத்தம் ரோடு, ஐயர் பங்களா சந்திப்பு, திண்டுக்கல் ரோடு, கூடல் நகர் சந்திப்பு, அவனியாபுரம் பெரியார் சிலை சந்திப்பு, சிவகங்கை சாலை ரிங் ரோடு சந்திப்பு, மீனாட்சி மருத்துவமனை சந்திப்பு ஆகிய சந்திப்புகளிலிருந்து நகருக்குள் நுழைய லாரிகள் மற்றும் கனரக வாகனங்கள், பயணிகள் வாகனங்கள் தவிர்த்து மற்ற வாகனங்கள் வந்து செல்ல அனுமதி இல்லை. அன்று இரவு நேரத்தில் இரவு 11 முதல் மறுநாள் 10ஆம் தேதி காலை 7 வரை மட்டுமே அனுமதிக்கப்படும். அதேபோல் நவம்பர் மாதம் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் பகல் மற்றும் இரவு நேரம் முழுவதும் மதுரை நகருக்குள் மேற்படி சாலைகளில் மேற்படி லாரிகள், கனரக வாகனங்கள் மற்றும் இலகு ரக சரக்கு வாகனங்கள் வந்து செல்ல அனுமதி இல்லை. அதேபோல் நவம்பர் மாதம் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் பொதுமக்களின் நலன் கருதி நேதாஜி ரோடு, மேலமாசி வீதி, தெற்கு மாசி வீதி, கீழமாசி வீதி, மேலாவணி மூல வீதி, கீழாவணி மூல வீதி, தெற்காவணி மூல வீதி ஆகிய வீதிகளில் இருசக்கர வாகனங்கள் தவிர மற்ற வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. அவசியமெனில் இருசக்கர வாகன போக்குவரத்தும் தடை செய்யப்படும். அதேபோல் நவம்பர் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் பேலஸ் ரோடு, கீழமாரட் வீதிகள் வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மட்டுமே அனுமதிக்கப்படும். எந்த வகையான வாகனங்களும் நிறுத்தம் செய்ய அனுமதி இல்லை என்று மதுரை மாநகர போக்குவரத்து காவல்துறை வந்து செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க.